வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது பாலக் சாட் ரெசிபி தான். பாலக் வச்சு ஒரு சாட்டு. இதை நான் எப்படி பண்ணினேங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுத்துருங்க. இதுக்கு இந்த ஒரு கட்டு பாலக் எடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் பாலக்னால் ஸ்பினாக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கால் கப்பு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது இந்த சாட் வந்து ப்ரெட்டு வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை அதையும் போட்டு குக் பண்ணணும். அது அப்படியே இருக்கட்டும். அந்த பருப்பு கொஞ்சம் ஊறட்டும். இதுக்குள்ளே இந்த தயிர், இது வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கர்டு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு. இது நல்லா கலந்துக்கலாம், கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து குக்கரில் வந்து கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பாலக் மூணுத்தையும் 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகணும் இல்லையா, அதுக்கு 3 விசில் போதும். தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். அந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா வெந்திருக்கு, பார்க்கலாமா? பாருங்கள், பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. எப்பவும் ஒரே மாதிரி சாட் பண்ணாமல் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யலாம். ஹெல்த்தியும் கூட பாலக்கை பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இதை வந்து ஒரு மத்தில் நீங்கள் கொஞ்சம் கடைச்சிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி வந்து கீரை மட்டும் மசிஞ்சிருக்கு. பருப்பெல்லாம் பாதி பாதி இருந்தாலே போதும், ஃபுல்லாக மசியணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கொஞ்சமாக கடைஞ்சாச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் உப்பு, 1/2 நேரம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன், அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டுக்கலாம். அந்த குக்கரில் இருக்க தண்ணியை, கீரை நல்லா வெந்திருக்கு, சும்மா கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேமில். அது நல்லா மசிச்சிருக்கும் இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அடுத்து இதில் அந்த தயிரும் கடலை மாவும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் அதை பாயில் ஆகட்டும். ரொம்ப நேரம் தயிர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸ்லோ ஃப்ளேமில் ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் போதும். இது கூட 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன், துருவின தேங்காய் கலந்துட்டாச்சு. இப்போ இந்த ப்ரெட் மேலே ஊற்றுறதுக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடுது. இது நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் செஞ்சாலே கொஞ்சம் இருந்ததுன்னா நீங்கள் சாட் மாதிரி வீட்டில் தயிர் ஊற்றி கொஞ்சம் அது மேலே பூந்திலாம் போட்டு சாப்பிட்றது பழக்கம். அது மாதிரி இந்த பாலக்கில் செஞ்சு பார்த்தேன். இப்போது இது மேலே ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துருக்கேன். எண்ணெயில் ஜீரகமும் பெருங்காயமும் சேர்த்து அதையும் அதோட சேர்த்தாச்சு. எந்த கீரை செஞ்சாலும் கொஞ்சம் அதில் தயிரை விட்டுட்டு மேலே வந்து சாட் மாதிரி இந்த பூந்தியோ இல்லைன்னா ஓமப்பொடி இதெல்லாம் போட்டு சாப்பிட்றது எனக்கு பழக்கம் உண்டு. அது நல்லாவும் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொரியல் மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்லாம். இப்போது பாலக்கில் அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக பட்டர் போட்டுக்கிறேன்.
இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆன போதும். ரெண்டு பிரெட்டை நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே அந்த கிரேவி வந்து மேலே வந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிக்கலாம். இது சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாட்டுக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ப்ரெட்டில் வந்து இந்த இதை ஊற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரெட் சாட், ப்ரெட் பாலக் சாட்னு சொல்லலாம் இந்த ரெசிபிக்கு நேமு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஓரிகானோ பெப்பர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். கூடவே சாட் மசாலாவையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு சாஸ், டொமேட்டோ சாஸ் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இல்லை சில்லி டொமேட்டோ அந்த மாதிரி இருக்கும் மிக்சடாக, அதை மாதிரி போட்டுக்கலாம். மேலே வந்து பூந்தி மிக்சர் இல்லைன்னா வந்து நான் வந்து ஹோமப்பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாலக் ப்ரெட் சாட். Thank you for watching. Keep watching. மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நல்ல ஒரு ரெசிபியோட. தேங்க்யூ.